வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நாம் எஸ் எம் அசீம் முகமது, நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். உழைக்கும் மக்களின் குரல்கள் கொரோனாவினால் அமைதி. உழைக்கும் மக்களை கஷ்டத்துக்குள்ளாக்கும் வறுமையினை ஒழிப்பதற்கு தெளிவான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும், ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் 7ஆம் திகதி வரை மீண்டும் மூடப்படும், மீண்டும் திறக்கும் திகதி அன்றைய தினம் அறிவிப்பு. இன்று முதல் ஹோட்டல்கள், உணவகங்கள் இரவு விடுதிகளில் கூட்டு சேர்வது மற்றும் ஏனைய வைபவங்களை இரவு 10 மணிக்கு பின்னர் நடத்துவதற்கு தடை. புதுவருட கொரோனா கொத்தணிக்கு இன்றைய தினமும் 1304 பேர் இணைவு. கொரோனாவினால் வீழ்ந்துள்ள இந்தியாவிற்கு கை கொடுக்க சீனா தயார். சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் தொழில் புரியும் மக்கள் தொழிலாளர் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடினாலும் உலகளாவிய கோவிட் தொற்றினால் இம்முறை மே தின கொண்டாட்டங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன. கடந்த 1886 சர்வதேச தொழிலாளர் தினம் ஆரம்பமானது. அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் ஒன்று திரண்ட 40,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் நாளொன்றுக்கு 8 மணித்தியால வேலை கோரி ஊர்வலம் சென்றனர். மெக்கோமிக் தொழிற்சாலை ஊழியர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தை அடக்க முயன்றபோது அடக்குமுறையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இதன்போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிக்காகோ நகரின் மத்திய சதுக்கத்தில் பெரும் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. நாளொன்றுக்கு 8 மணித்தியால வேலை கோரி சிக்காகோ நகரில் இடம்பெற்ற போராட்டம் காரணமாக 1886 மே மாதம் 1ஆம் திகதி முதல் சர்வதேச தொழிலாளர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இலங்கையில் முதன்முறையாக 1927 அப்போதைய தொழிலாளர்களின் தலைவரான ஏ இ குணசிங்க தலைமையில் மே தின கொண்டாட்டம் இடம்பெற்றது. அவரது தலைமையில் 1933 முதலாவது மே தின கூட்டம் இடம்பெற்றது. அன்று முதல் ஒவ்வொரு வருடமும் மே தின கொண்டாட்டங்கள் இடம்பெற்ற போதிலும் இம்முறை கோவிட் தொற்று பரவலை கவனத்தில் கொண்டு மே தின ஊர்வலங்கள் மற்றும் மே தின கூட்டங்களை நடத்துவதை அரசாங்கம் தடை செய்ய தீர்மானித்தது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே விடுத்துள்ள செய்தியில் அரசாங்கம் அளித்த உறுதிமொழிக்கமைய தேசிய பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இறையாண்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு தேவையான கொள்கை திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அதேவேளை தொழிலாளர் வர்க்கத்தினர் முகம் கொடுக்கும் வறுமையை சமூகத்திலிருந்து இல்லாதொழிப்பதற்கு தெளிவான பொருளாதார வேலை திட்டம் ஒன்றை தயாரித்து அதனை அமுல்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி விடுத்துள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி தகமை இல்லாமல் மனச்சோர்வடைந்திருந்த தொழிலாளர் 100,000 பேருக்கு அரசு துறையில் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பத்தை வழங்கியதன் மூலம் அவர்களது வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த முடிந்தது. எவ்வாறிருப்பினும் தற்போது நாட்டில் நிலவும் கோவிட் காரணமாக உலகளாவிய ரீதியில் பல்வேறு சவால்களை முகம் கொடுத்தவர்களாக தொழிலாளர்கள் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே விடுத்துள்ள தொழிலாளர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நமது நாடு மாத்திரமன்றி முழு உலகிலும் தொழிலாளர் வர்க்கத்தினர் மேற்கொள்ளும் அர்ப்பணிப்புகள் மிகவும் பாராட்டத்தக்கதென பிரதமர் மஹிந்த ராஜபக்சே விடுத்துள்ள தொழிலாளர் வாழ்த்து தின செய்தியில் தெரிவித்துள்ளார். ஊர்வலங்கள் மற்றும் கூட்டங்களின்றி இம்முறை தொழிலாளர் தினத்தை அனுஷ்டிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். எத்தகைய சிரமங்களுக்கு முகம் கொடுத்த போதிலும் அரசாங்கம் தொழிலாளர்களுக்காக வழங்க வேண்டிய அனைத்து கௌரவத்தையும் வழங்கியுள்ளதாகவும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு தாம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளை நடத்த பல இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் நடவடிக்கை மேற்கொண்டது. தொழிலாளர்களின் தலைவர் இ ஏ குணசிங்கவை நினைவு கூறுவதற்கு குணசிங்கபுரவில் உள்ள உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிப்பதற்காக இலங்கை தொழிலாளர் கட்சி ஏற்பாடுகளை மேற்கொண்ட போதிலும் போலீசார் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த கட்சியின் தலைவர் விஜித கதிரகொன்ன தெரிவிக்கையில் சட்டத்திட்டங்களுக்கு உடன்பட்டே மலர் மாலை அணிவிக்கும் நிகழ்வை நடத்துவதிலிருந்து தவிர்த்து கொண்டதாக தெரிவித்தார்.
தொழிற்சங்கங்களின் தலைமைத்துவத்தில் அரசியலில் நுழைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உருவாக்குவதற்கு பாரிய அர்ப்பணிப்புகளை மேற்கொண்ட டி பி இளங்கரத்னவின் கொழும்பு 3 உத்தரானந்த மாவட்டத்தில் உள்ள உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, அமைச்சர்களான வாசுதேவ நாணயக்கார், மஹிந்த அமரவீர உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு முன்னிலை சோசியலிச கட்சி ஏற்பாடு செய்த நிகழ்வு ஒன்று நொகைக்குடையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றது. தொழில் புரியும் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் நோக்கிலான எனும் துணிப்பொருளில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைய மேதின ஊர்வலம் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை வியாபார வர்த்தக மற்றும் பொதுச்சேவைகள் சங்கம் காலிமுகத்திடலில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் இடத்திற்கு வருகை தந்து கூட்டம் ஒன்றை நடத்தியது. போலீசாரின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை ஆசிரியர் சங்கம், ஐக்கிய தொழிலாளர் சங்கம், தொழில் புரியும் மக்கள் பலம் எனும் சங்கங்களும் இதில் இணைந்திருந்தன. இதேநேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 28வது நினைவு தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கொழும்பு புதுக்கடையில் உள்ள ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு அருகில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். சர்வமத நிகழ்வுகளும் இங்கு இடம்பெற்றன. நாட்டின் அனைத்து பாடசாலைகளையும் இது வெறும் 7ஆம் தேதி வரை தொடர்ந்து மூடுவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பாக இதுவரும் 7ஆம் தேதி தீர்மானம் எட்டப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். நாட்டில் தற்போது நிலவும் கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு அடுத்த வாரம் 3ஆம் தேதியான திங்கள் முதல் 7ஆம் தேதி வரையான வெள்ளிக்கிழமை வரை பாடசாலைகளை திறப்பது பொருத்தமற்றதென நாம் தீர்மானித்துள்ளோம். அதேபோன்று எதிர்வரும் 7ஆம் தேதியன்று அடுத்த 10ஆம் தேதி பாடசாலையை மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா என்பதை கலந்தாலோசித்து நாம் அறிவிப்போம். பாடசாலை மாணவர்களின் சுகாதார நிலைமைகளுக்கு முன்னுரிமை அளித்து 7ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை நாம் இத்தீர்மானத்தை அறிவிப்போம். இதேநேரம் தற்போதுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு அனைத்து ஞாயிறு பள்ளிகளையும் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக பௌத்த விவகார ஆணையாளர் நாயகம் சுனந்த காரியப்பெரும தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் உள்ள முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தினம் ஞாயிறு பள்ளிகள் ஆரம்பிக்கப்படும். ஹோட்டல்கள், உணவகங்கள், இரவு விடுதிகளில் கூட்டு சேர்வது மற்றும் ஏனைய வைபவங்களை இரவு 10 மணிக்கு பின்னர் நடத்துவதை தடை செய்துள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று முதல் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு அமல்படுத்தப்படும் என ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். திருமண வைபவங்களுக்கும் நேற்று முதல் 2 வாரங்களுக்கு அனுமதி வழங்காமல் இருப்பதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேநேரம் COVID-19 அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு நாடு முழுவதிலும் உள்ள இந்து சமய அறநெறி பாடசாலை மாணவர்களின் கற்றல்சார் நடவடிக்கைகளை மறு அறிவித்தல் வரும் வரை மேற்கொள்ள வேண்டாம் என இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவருட கொரோனா கொத்தணிக்கு இன்றைய தினமும் 1304 பேர் இணைந்தனர். 3வது கொரோனா அலை தொடர்ந்தும் தீவிரமடைந்து வருகின்ற போதிலும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அனைவரும் சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். நிலைமை அவ்வாறு இருக்க கொரோனாவினால் பூரண குணமடைந்து இன்றைய தினமும் 503 பேர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 1662 கொரோனா தொற்றாளர்களுள் 26 பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள் அவர். அதன் அடிப்படையில் இதுவரை எமது நாட்டில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,09,450 அதிகரித்துள்ளது. அதில் 12,299 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 96,478 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினத்திற்குள் மாத்திரம் 11 பேர் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். பிலியந்தலையை வசிப்பிடமாக கொண்ட 79 வயதுடைய பெண்ணொருவர், திகியத்தக்கண்டியை வசிப்பிடமாக கொண்டு 76 வயதுடைய பெண்ணொருவரும், மாத்தலையை வசிப்பிடமாக கொண்டு 67 வயதுடைய பெண்ணொருவரும், களுத்துறையை வசிப்பிடமாக கொண்டு 82 வயதுடைய நபர் ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்தவர்களுள் அடங்குகின்றனர். அதேபோல் வத்தலையை பிறப்பிடமாக கொண்டு 53 வயதுடைய நபர், திவிலப்பிட்டியவை வசிப்பிடமாக கொண்டு 51 வயதுடைய நபர் ஒருவரும், பெப்பிலியானவை வசிப்பிடமாக கொண்டு 77 வயதுடைய நபர் ஒருவர் மற்றும் அனுராதபுரத்தை வசிப்பிடமாக கொண்டு 64 வயதுடைய பெண்ணொருவரும் இதில் அடங்குகின்றனர். கொழும்பு 14 வசிப்பிடமாக கொண்டு
வயதுடைய நபர் ஒருவரும் 65 வயதுடைய பரகாஸ் தோட்டையை வசிப்பிடமாக கொண்ட நபர் ஒருவரும் மேலும் களனி பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 46 வயதுடைய பெண் ஒருவரும் நேற்றைய தினம் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் ஆவர். அதன் அடிப்படையில் இதுவரையில் 678 பேர் கொரோனா தொற்றினால் மரணித்துள்ளனர். ஹேட்டம் தர்பார்வத்த மேல்பிரிவில் உள்ள வீட்டு திட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஹேட்டன் டெக்கோயா நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் ராமையா பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதில் நாடு என்ற அடிப்படையில் இன்னும் பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என அரசு வைத்திய அதிகாரி சங்கம் தெரிவிக்கின்றது. அரசு மருத்துவ சங்கம் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வேலை திட்டத்தினை இந்த நோய் பரவுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னரே நாம் வழங்கினோம். கடந்த வருடம் April 4 இந்த வேலை திட்டத்தை நாம் வழங்கினோம். இன்றைக்கு அது செல்லுபடியாகின்றன. நாம் அந்த வேலை திட்டத்தை முன்வைத்ததன் பின்னர் பல நாடுகளில் இணையதளங்களில் எமது வேலை திட்டத்திற்கு இணைவாக பல வேலை திட்டங்களை முன்னெடுப்பதை நாம் கண்டோம். ஆகையால் எமது நாட்டுக்கு பொருத்தமான வேலை திட்டத்தினை நாம் முன்வைத்துள்ளோம். நாட்டின் பரிபாலன பிரிவின் கீழ் மட்டத்திலிருந்து தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களுக்கு அமைய அந்த சிறிய அளவிலான பரிபாலன பிரிவை இலக்காக கொண்டு போக்குவரத்து வசதிகளை மட்டுப்படுத்தல் அல்லது அந்த பகுதியை முடக்குவது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். சிறைச்சாலைகளில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் இதுவரையில் 243 கோவிட் தொற்றாளர்கள் காணப்படுகின்றனர். இவர்கள் சிறைச்சாலைகளில் உருவாக்கப்பட்டுள்ள கோவிட் சிகிச்சை நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகளுக்கு வருகை தரும் புதிய சிறை கைதிகளுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே சிறைச்சாலைக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதே நேரம் ஆனமடுவு ஆரம்ப வைத்தியசாலையில் புதிய கோவிட் சிகிச்சை பிரிவு ஒன்று இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தினுஷா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் முதல் கோவிட் தொற்றாளர்கள் அனுமதிக்கப்படுவதாகவும் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதே நேரம் கோவிட் ஒழிப்பு தடுப்பூசி வேலை திட்டத்தின் இரண்டாவது கட்டம் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. நேற்றைய தினம் வரை 60,757 பேருக்கு அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசி இரண்டாம் கட்டமாக வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தெரிவித்துள்ளது. முதலாவது தடுப்பூசியை பெற்று 12 வாரங்களை பூரணப்படுத்தியவர்களுக்கும் எவ்வகையிலாவது வைரஸ் பரவி இருந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முடியும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரண்டாம் கட்ட தடுப்பூசி தாமதப்படுத்தப்பட்டு பெற்றுக் கொண்டாலும் அவ்வேளையில் குறித்த நபரின் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி மேலும் வளமிய நிலைமைக்கு மாறும். அதன் மூலம் குறித்த நபர் பூரண பாதுகாப்புக்கு உட்படுத்தப்படுவார். எல்லோரினதும் பங்களிப்பு இத்தருணத்தில் மிகவும் அவசியமானதாகும். இதே நேரம் வார இறுதி நாட்கள் மிகவும் தீர்மானம் என்பதால் தனிமைப்படுத்தல் சட்டங்கள் தொடர்பில் கூடிய அவதானம் செலுத்துமாறு போலீசார் மக்களிடம் கேட்டுள்ளனர். நேற்றைய தினம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 6 மணி வரையான காலப்பகுதியில் மேல்மாகாணத்திற்குள் விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. பொருளாதார மத்திய நிலையங்கள், நடமாடும் உணவகங்கள், அதேபோன்று ஆடைகளை தைக்கும் இடங்கள் மற்றும் ஹோட்டல்கள் உள்ளிட்ட 2,891 நிறுவனங்கள் சோதனையிடப்பட்டன. இதன் மூலம் 6,320 பேர் பரிசோதிக்கப்பட்டனர். 2,023 பேர் தனிமைப்படுத்தல் சட்டங்களை கடைபிடிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. அவர்களின் சிலருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய நிறுவனங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தனிமைப்படுத்தல் மற்றும் ஏனைய சட்டங்களை மீறிய 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். மேல்மாகாணத்தில் உள்ள மக்கள் கொரோனா வைரஸிலிருந்து எவ்வாறு தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக அறிவுறுத்துவதற்கு மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் காரியாலயம் விசேட வேலை திட்டம் ஒன்றை நடத்தியது. பிட்டக்கோட்டை அம்புதெனிய விஜயராம முச்சந்தியில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. முகக்கவசத்தை அணியாத நபர்களை தேடும் நடவடிக்கைகள் மற்றும் விசேட நபர்களை தேடும் நடவடிக்கைகளும் இங்கு இடம்பெற்றன. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனின் ஆலோசனைக்கமைய இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்தியாவிலிருந்து மீனவ படகினூடாக எமது நாட்டிற்கு வருகை தந்து புத்தளம் வேப்பமடு பிரதேசத்தில் வீடொன்றில் மறைந்திருந்த பெண் ஒருவரும் 2 பிள்ளைகளையும் தனிமைப்படுத்த சுகாதார தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவர்களுக்கு இருப்பிடம் வழங்கிய மற்றும் முச்சக்கர வண்டி ஊடாக அழைத்து வந்த நபர் உள்ளிட்ட 26 பேரை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் புத்தளம் பரிபாலன பொது சுகாதார பரிசோதகர் என் சுரேஷ் தெரிவித்தார். ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனா அச்சுறுத்தல் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏனைய மாவட்டங்களோட ஒத்துப்பாக்கைகள் ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறதாகத்தான் செய்திகள் சொல்லப்படுகின்றது.
कवन पल विधि रीतल मकड़ोड़ कवन अरोना परवला तकल नंबर மேலும் 20 கிராம சேவை பிரிவுகளை தனிமைப்படுத்த சுகாதார தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பிளியந்தல போலீஸ் பிரிவில் நாம் பமுனுவ மற்றும் கோரக்கப்பிட்டிய காலி மாவட்டத்தில் அம்பலங்குட போலீஸ் பிரிவின் கொடஹேன மற்றும் தல்கஸ்குட தெஹியத்த கண்டிய மற்றும் கதிராபுர் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று களவாந்த போலீஸ் பிரிவின் ஹப்புகுட கிராம சேவகர் பிரிவையும் இன்று காலை 8:30 முதல் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதே நேரம் களத்துறை பதுரலிய போலீஸ் பிரிவின் பொல்லுன்னு இங்குருதலுவ மிதலான மொரப்பிட்டிய பேலித ஹெடிகல் मुरकापेटी वडक्कु ग्राम सेवकर पिरिवुम नेत्र माले 6:05 मुदल तनिमैपडुत्तप्पट्टुल्लन मेघस्तन पोलीस पिरिविन वळल्ला विट्टत्तिर्कु माकंदलाव बोत्तलाव कट्टुकळि वेल्मीकुडम मत्रुम हेवस कीळ पिरिविन ग्राम सेवकर पिरिवुम हेलहेर पोलीस पिरिविन सरुबिम ग्राम सेवकर पिरिवुम एव्वारु तनिमैपडुत्तप्पट्टुल्लन इदर्कु मुन्नरुम पल पोलीस मत्रुम ग्राम सेवकर पिरिवुगळुम कोरोना तोट्टु कारणमाग तनिमैपडुत्तप्पट्टुल्लमै कुरिप्पिडत्तक्कदु இதே நேரம் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட போவதாக பொய்யான வதந்திகள் பரப்பப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மஞ்சள் கண்டு ஒன்றை வழங்கும் தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வாக ஜனாதிபதியின் மெரிகானவில் உள்ள வீட்டு தோட்டத்தில் மஞ்சள் மரக்கன்று ஒன்று நாட்டி வைக்கப்பட்டது. வீட்டுக்கு தேவையான மஞ்சளை வீட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு குடும்பத்திற்கு 5 மஞ்சள் கன்றுகள் வீதம் 15 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள விவசாய சேவைகள் மத்திய நிலையத்தின் விவசாய திட்ட உத்தியோகத்தரூடாக இதனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்நிகழ்வின் போது அமைச்சர்களான கலாநிதி பந்துல குணவர்தன மற்றும் ரமேஷ் பத்திரன ராஜங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டம் அதிபர் திணைக்களத்தின் புதிய தொடர்மாடி கட்டிடம் பிரதமர் நாள் திறந்து வைக்கப்பட்டது. 1480 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட சட்டமாதிபர் திணைக்களத்தின் புதிய காரியாலயத்திற்கான தொடர்மாடி கட்டிடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. கேட்போர் கூடம், சிற்றுண்டி சாலை, வாகன தரிப்பிட வசதிகள் உள்ளிட்ட இந்த தொடர்மாடி கட்டிடம் 12 மாடிகளை கொண்டது. இங்கு அனுசாசனம் வழங்கிய அமரபுர ஸ்ரீ சத்தம்ப வம்ச மகா நிகாய அனுநாயக தேரர், சங்கைக்குரிய பொரல்ல அதுலிய தேரர், பிரதமர் மேற்கொள்ளும் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு ஒந்து சக்தியை ஏற்படுத்தும் வகையில் பிரார்த்தனைகளை மேற்கொண்டனர். நீதி அமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பூநகரில் நீர் வேளாண்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடலட்டை கிராமங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அப்போ இரணதீவில் 85 ஏற்றுமதி கடலட்ட பண்ணைகளை உருவாக்கி இருக்கின்றோம். இன்னும் அங்கு கோரிக்கைகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு 200 கிட்ட அதை வழங்குவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றோம். அதுபோல கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூநகரி போன்ற இடங்கள்லையும் இந்த நீர் வேளாண்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த இடங்களுக்கு சென்று அதுகளை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க உள்ளோம். ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்று மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று கல்முனையில் பதிவாகியுள்ளது.
கல்முனை பிரதேசத்தில் ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற இருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டனர். கல்முனை அஸ்ட்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் அவசர அழைப்பு ஆம்புலன்ஸ் மூலம் குறித்த சடலம் கொண்டுவரப்பட்டது. கடலுக்கு சென்ற இவர்கள் வாழைச்சேனை பிரதேசத்தில் வைத்து மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளனர். மீன்பிடிக்கச் சென்ற நால்வரில் இருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய இருவரும் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று மின்னல் தாக்கத்திற்குட்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று கல்முனை மீனவர் வரலாற்றில் இதுவே முதல் தடவையாகும். குறித்த சம்பவம் தொடர்பில் கல்முனை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஐஸ் போதைப் பொருளை கடத்திய இருவர் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் கையடக்க தொலைபேசிகள் முச்சக்கர வண்டியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருடன் தொடர்புடைய மற்றொருவர் மட்டு நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். பொதுக்குடியிருப்பில் இடம்பெற்ற பாரிய கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஐவர் பொதுக்குடியிருப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் வங்கி வைப்புகளிலிருந்து சுமார் 50 பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளதோடு இவர்களால் சுமார் 150 பவுன் வரையான நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. குறித்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் பொதுக்குடியிருப்பு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.